Hello guys, welcome back to my channel. In this video, we will review the Digitek budget ring light of Digitek. We already talked about this in shorts. Suppose you have video, miss it, watch this video. Extra points, cover this full video. So first thing, out of the box, we will first, ring light. Tripod. Then, ring light attached a flexible phone mount. And finally, a ball head. You mount this tripod, mount the light 360 degrees. Website லே வந்துட்டு 5 கிலோ தான் weight தாங்கும் அப்படினு சொல்லி இருக்காங்க பட் 5 கிலோ weight போடாம நம்ம வந்து லைட்டா ஹோல்ட் பண்ணா கூட சம்டைம்ஸ் அந்த கீழ இருக்கிற லெக்ஸ் வந்துட்டு வீக் ஆயி அப்படியே ட்ரைபாட் வந்து டவுன் ஆயிடுது அது போக ட்ரைபாடை எக்ஸ்டெண்ட் பண்றது கொடுத்திருக்கிற இந்த ட்விஸ்டிங் பீசஸ் கூட வந்துட்டு ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகுது சம்டைம்ஸ் வந்து ஸ்டக் ஆகுது ரொம்ப பிரஷர் போட்டு திருப்புற மாதிரி இருக்கு சோ இந்த மாதிரியான பில் குவாலிட்டி इश्यूज இருக்கிறதுனால நீங்க யூஸ் பண்றப்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணனும் மத்தபடி 2000 ரூபாய் பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய ட்ரைபாட் ஹேக் பண்ணது எனக்கு ஹாப்பி தான் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைட்ட பத்தி பாத்துருவோம் சோ ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து உங்களுக்கு சொல்லிறேன் இத நீங்க வந்துட்டு இன்டோர் ஷூட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அவுட்டோர்ல யூஸ் பண்ணீங்க அப்படினா சுத்தமா உங்களுக்கு வந்து லைட் ஆன்ல இருக்கிற மாதிரியே தெரியாது பில் குவாலிட்டி வைஸ் இது வந்து பிளாஸ்டிக் பாடி சோ weightless-ஆ தான் ஃபீல் ஆகுது and நம்ம முன்னாடி ட்ரைபாட்க்கு சொன்ன அந்த நெகட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இந்த லைட்டை யூஸ் பண்றப்ப உங்களுக்கு பெருசா ஃபீல் ஆகாது ஏனா ரொம்ப லைட் weight அப்படின்றதனால maybe நீங்க மவுண்ட் பண்றப்ப மட்டும் தான் உங்களுக்கு அந்த ட்ரைபாடோட நீங்க கஷ்டப்படுவீங்க because இதுல வந்து வயர் வந்து அட்டாச்சடா வருது மத்தபடி அந்த பெருசா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது லைட்டோட பில் குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க லைட் நல்லா வந்து பிரைட்டாவே இருக்கு சாஃப்ட்டா இருக்கா அப்படிን கேட்டிங்க அப்படினா எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஷேடோஸ் வந்து என் ஃபேஸ்ல நீங்க இந்த வீடியோஸ்ல பார்த்தாலே தெரியும் சோ லைட் வந்து அவ்வளோ டிஃப்யூஸ்டா அந்த சாஃப்ட் ஷேடோஸ் குடுக்குற மாதிரி கிடையாது கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கு பட் அத நீங்க வந்து உங்களோட லைட்டிங் பிரைட்னஸ்ல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அண்ட் எடிட்டிங் பண்றப்ப நீங்க கொஞ்சம் ட்விக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கான குவாலிட்டி கரெக்ட்டா செட் ஆயிடும் அண்ட் एक्चुअली என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நான் ரெண்டு கலர் டோன் சொல்லியிருந்தேன் வார்ம் டோன் அப்புறமா வந்து நார்மல் ப்ளைன் ஒயிட் அப்படினு एक्चुअली இதுல வந்து மூணு இருக்கு அது என்ன அப்படிங்கறத நான் இப்ப லைவாவே உங்களுக்கு காட்டிறேன் ஒன்னு நார்மல் இந்த ப்ளைன் ஒயிட் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து லைட்டா வார்ம் டோனா இருக்கு பட் ஃபுல்லி வார்ம் டோன் கிடையாது இது இன்னொரு மோட் மாத்தனே அப்படினா இது வந்து ஃபுல்லி வார்ம் டோன் சோ லைட் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாவே வந்து yellow ஆயிடுச்சு இப்ப நம்ம பேக் டு நார்மல் ஒயிட்டுக்கு வந்துருவோம் சோ ஓவர்ஆலா இந்த மாதிரி மூணு கலர் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் RGB ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய இருக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா எங்க இருந்து வந்து லைட் திரும்ப லூப் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இந்த மோட்ஸ்லாம் எப்படி மாத்துறது எப்படி RGBக்கு ஸ்விட்ச் ஆகுறது அப்படினா தனி ரிமோட்லாம் கிடையாது ஜஸ்ட் வயர்லயே வந்து அட்டாச்சடா ஒரு மூணு நாலு பட்டன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலமா நீங்க வந்து மோட் ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த கலர் டெம்பரேச்சர் மாறும் அண்ட் RGB யூஸ் பண்ணீங்க அப்படினா டிஃபரண்ட் கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு லைட் glow ஆகும் அண்ட் அதுலயே அகைன் நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா RGB லே நிறைய டிஃபரண்ட் மோட்ஸ் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும் சோ மோட் கொடுத்தீங்க அப்படினா நீங்க நார்மல் கலர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணலாம் RGB யூஸ் பண்ணீங்க அப்படினா RGB லே மல்டிபிள் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்குது பிரைட்னஸ் கண்ட்ரோல் இதுல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இல்ல ஆனா கொடுத்த வரையுமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ இப்போ நான் இந்த லைட்டை வந்து கம்ப்ளீட்டா டிப் பண்றேன் சோ இதுதான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இருக்கிறது லோவஸ்ட் பிரைட்னஸ் அண்ட் இதை நான் வந்து திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் பிரைட்னஸ் நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு மேக்ஸிமம்லேருந்து ஒரு 3 stops கம்மி 1, 2, 3 ஓகே இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுற லைட்டிங் அண்ட் முக்கியமாக இந்த லைட்டை வந்து பவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சுவிட்ச் போர்டு வேணாம் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 5 volt அடாப்டர் வாங்கிட்டு ஒரு நார்மல் ஃபோன் சார்ஜர் அதில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்கள் பவர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மேக் ஷோர் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துடாதீங்க அப்படி எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுன்றதை நான் நெகட்டிவ்ஸில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குற இந்த மொபைல் மவுண்ட்டு ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது அண்ட் லைட்டோடய அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நான் இதை யூஸும் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து லைட்டை வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் இல்லைனா லெஃப்ட் சைடில் தான் நான் வந்துட்டு என்னோட ஃபேஸ் கடிக்கிற மாதிரி வச்சிருக்கேன் பட் யாராச்சும் டேரெக்டாக ஃபேஸுக்கு லைட் ஹிட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க லைட்டை அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபோனை எப்படி வேணாலும் டில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வேற என்ன ஒரு பால் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து 360 degrees டில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரி இதுவரையுமே வந்து நம்ம இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஒரு சில நெகட்டிவ்ஸ் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் இருந்தாலுமே வந்து நான் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு தனியாக வந்து நான் நோட்
நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அதையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இதையும் கேட்டுட்டு போங்க. முதல் விஷயம், பில் குவாலிட்டி. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு பெட்டர் பில் குவாலிட்டி வேணும், நீங்க லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. அண்ட் இண்டோர் ஷூட்ஸுக்கு மட்டும்தான் இதை நீங்க யூஸ் பண்ண முடியும், ஏன்னா லைட்டோட பிரைட்னஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் டைப், இதுக்கு வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட பவர் பேங்க் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கு இதை பவர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்ககிட்ட பவர் பேங்க் இல்லை அப்படின்னா நீங்க 5 வோல்ட் அடாப்டர் தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க. வேற எந்த பவர்ஃபுல்லான அடாப்டரும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட பவர் பேங்க்லயே கொஞ்சம் பவர் அவுட்புட் அதிகமாக இருக்கிற பின்ல நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா நார்மல் கலர் டெம்பரேச்சர் யூஸ் பண்றப்பவே RGB லைட் வந்து ப்ளீடிங் ஆகுது. ஸோ இந்த ரீசன்னால உங்களுக்கு லைட்டும் ப்ராப்பராக இருக்காது, அண்ட் இதோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் வந்து சீக்கிரமா குறைஞ்சிரும். ஸோ முடிஞ்ச அளவு 5 வோல்ட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்க கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல அடுத்த நெகட்டிவ் வந்துட்டு நீங்க லைட்டை ஆன் பண்ண உடனே மல்டிபிள் கலர் டெம்பரேச்சர் வந்து மிக்சடாக வருது. ஸோ நீங்க ஒரு ஒரு வாட்டியும் வந்து மோடை ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க நார்மல் நீங்க யூஸ் பண்ண போற டெம்பரேச்சர்ல செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிக்சடு டோன்ஸ் வரும், அகைன் உங்களுக்கு வந்து கலர்ஸ் தப்பா இருக்கும் வீடியோல. இது வந்து என்னோட மாடலில் மட்டும்தான் நடக்குதான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஃபைனல் நெகட்டிவ் இந்த டிஜிடெக் லைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பால் ஹெட் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ நான் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நான் இதை மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா கூட அதில் வந்து ஸ்க்ரூ லாக்கின் ஆக மாட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 வீடியோ இல்லை 7 வீடியோ தான் நான் இந்த மாதிரி பால் ஹெட் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளேயே போனது வந்துட்டு நான் திரும்ப இன்னொரு பால் ஹெட் வாங்கணும். ஸோ அதோட நெகட்டிவ்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த லைட்டை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா, அதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.